நன்றி. எல்லாரும் பாபா நினைவில் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 7/6/2019 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. மாயாவை வென்றவராகணும்னா அலட்சிய போக்கு முதல்ல நிறுத்துங்க. அலட்சியமாக இருக்காதுங்க, எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் ஒவ்வொரு அடியிலும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு நீங்கள் துக்கத்தை கொடுத்தாலும் சரி, துக்கத்தை எடுத்தாலும் சரி, ரெண்டுமே மிகப்பெரிய தப்பு. இந்த ரெண்டு தப்பையும் குழந்தைங்க பண்ணக்கூடாது. இதெல்லாம் கவனம் வைக்கணும். அப்போ தான் நீங்கள் மாயாவை வெல்ல முடியும் இல்லையா? ஒரு மாயைக்கிட்ட மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால தான் சொல்கிறாரு, தப்பே பண்ணாமல் இருங்க, அதுதான் முக்கியம். அதனால் எச்சரிக்கையாக இருங்க, ஒவ்வொரு அடியிலையும் எச்சரிக்கையாக இருங்க. இப்போ ஒருத்தர் கோபப்படுறாரு, நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அவர் அமைதியாகிடுவார். நீங்கள் திருப்பி ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவர் இன்னும் 10 வார்த்தை பேச ஆரம்பிப்பார் இல்லையா? ஸோ எப்படியும் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க கத்துறதில். ஸோ அது ஃபஸ்ட்டே ஜெயிச்சுட்டு போட்டுமே, அமைதியாக இருக்கலாம் இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே. ஒரு அடி நீங்கள், அதாவது பாபா சொல்லலை, ஒரு அடி எடுத்து வச்சா 1000 மடங்கு உதவி நான் கொடுக்குறேன். அதேமாதிரி மாயை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா அது தர 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 தரன்னு 1000 அடி அது இழுத்துட்டு போயிடும் உள்ளே முதல்ல மாதிரி இல்லையா? தண்ணியில் காலை வச்ச உடனே தடன்னு இழுத்துட்டு போகுதுன்னுவாங்களே, அந்த மாதிரி அழைச்சிட்டு போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. துக்கத்தை யாருக்கும் கொடுக்க, என்னுடைய பேச்சு துக்கத்தை கொடுக்குதா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நம்மளுடைய ஒரு வார்த்தை துக்கத்தை கொடுக்குதா அப்படிங்கிறது, ஏன்னா அது மிகப்பெரிய தப்பு. அதேமாதிரி துக்கத்தை எடுக்கிறதுமே தப்பு தான். நீங்கள் பாபா நினைவிலே இருக்கணும். துக்கம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் பாபா நினைவில் இருந்துட்டு நாடகம் சக்கரத்தை சுற்றிக்கிட்டு இருங்க, ஞான சக்கரத்தை சுற்றிட்டு இருங்க, தப்பிச்சிடுவோம். ஏன்னா ரெண்டுமே பாவம். கேள்வி, பாபா நமக்காகவே ஒரு ஆசை வைக்கிறார், அது என்ன அப்படின்னா அவருடைய எல்லா குழந்தைங்களும் சதா காலத்துக்கும் அவரை மாதிரி தூய்மை ஆகணும்ன்ட்டு. ஏன்னா பாபா ஐயா சதா காலமும் அழகாக இருக்கிறவர், அதனால தான் அவர் பேர் என்ன, சுந்தரேஸ்வரர், சுந்தரர். நம்மளை அவருக்கு ஈக்குவலாக அழகாக்குறதுக்காகத்தான் அவர் வந்திருக்கார். குழந்தைங்களையும் அவரை மாதிரியே அழகாக்கணும். இப்போ குழந்தைங்க மாயினால் அசிங்கமாகி இருக்கிறாங்க, அந்த குழந்தைங்களை அப்பா தான் அழகாக்குறார். லக்ஷ்மி நாராயணன் எவ்வளோ அழகாக இருந்தாங்க, அதனால தான் அழுக்காக இருக்கக்கூடிய அசுத்தமான மனிதர்கள் அவங்க முன்னாடி போய் அவங்களுடைய புகழ் பாடுறாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ தூய்மையாக இருந்தாங்க. தூய்மை தான் அழகு இல்லையா? அதனால தான் அவ்வளோ மகிமை பாடுறாங்க. தங்களை ரொம்ப தாழ்ந்தவர்களாக நினைக்கிறாங்க. நாம் அப்பாவுடைய வழியை அடையிறோம், ஸ்ரீமத்தை அடையிறோம், தூய்மை ஆகிறதுக்காக, அழகாகிறதுக்காக. அதுக்கு என்ன பண்ணணும்? பாபா நினைவில் சதா அவர் நினைவிலே மூழ்கிற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவருக்கு ஈக்குவலாக அழகாகிற வரைக்கும், சதோப்பிரதானமாகிற வரைக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சதோப்பிரதானமான உடனே ஆத்மா வெளில வந்துடும். ஸோ அது வரைக்கும் அவருடைய நினைவும் அவருடைய ஞானத்தையும் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும், கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அசுத்தமான எந்த காரியமும் பண்ணக்கூடாது. என் அப்பாவுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் நான் பண்ண மாட்டேன் அப்படி இருக்கணும். சிலர் மனைவிக்கு நான்வெஜ் சாப்பிட்லன்னா கணவன் நான்வெஜ் சாப்பிட்றதை விட்டுருவார், அவர் முஸ்லீமாகவே இருந்தால் கூட, மனைவி இந்து அது மாதிரிலாம் கல்யாணம் பண்ணால். ஸோ அப்போ நம்ம பிரியதர்ஷனுக்கு பிடிக்காத எதையுமே நம்ம பண்ணக்கூடாது. அப்போ தான் நம்ம அவரை மாதிரி அழகாக முடியும். ஸோ அப்படி தனக்கு ஈக்குவலாக அழகாக்கிறது தான் அவருடைய ஆசை. அப்படி அழகு ஆனால் தான் அவருக்கு உங்களை பிடிக்கும். ஓம் சாந்தி. அப்போ எல்லாரையும் வணங்க வைக்கணும். எப்படி? தூய்மை ஆகிறது மூலமாக. அப்போ தானே கோயில் கட்டி கும்பிட்றாங்க உங்களை. ஓம் சாந்தி. பாபா என்ன செய்கிறாரு, குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க? பாபாவுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு விஷயம் தெரியும். என்ன அது? ஆத்மாக்களாகிய நாம் எல்லோரும் தமோப்பிரதானமாகிட்டோம். இப்போ சதோப்பிரதானமாக தங்க யுகத்தினுடையவர்களாக மாறணும். அப்படி மாற்றுறதுக்கு தான் இறைவன் வரார் இல்லையா? பாபா
ஆத்மாக்கள் கிட்ட பார்த்து பேசுகிறாரு. ஆத்மா தான் நான், ஆத்மா இப்போ அழுக்காகி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிது. ஆத்மா அழுக்கானதுனால தான் உடலும், அது கிடைக்கிற உடலும் அழுக்காக இருக்குது, அழுக்காகுது. ஸோ பிரச்சனை என்ன, ஆத்மா. நாம் என்ன பண்ணுறோம், ஸ்தூலமான விஷயத்தை கரெக்ட் பண்ணுறதுலேயே கவனம் செலுத்துகிறோம், உள்ளே இருக்கிற ஆத்மாவை மறந்துட்டோம். மனிதர்கள் லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போகிறாங்க, ஆனால் எந்த ஞானமும் இல்லை. அவங்க எப்படிப்பட்டவங்க என்னென்னு, நமக்கும் இதுக்கு முன்னாடி எந்த ஞானமும் இல்லாமல் தான் இருந்தோம். இந்த லக்ஷ்மி நாராயணன் அனைத்து குணங்களும் நிரம்பியவர்களாக இருக்கிறாங்க, அதனால் அழகாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அழுக்காக இருக்கிறீங்க, பாவ ஆத்மாக்களாக இருக்கிறீங்க, ஆனால் இதை பற்றிய ஞானம் இல்லாமல் இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தீங்க, ஆனால் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போன உடனே இவங்க அனைத்து குணங்களும், தெய்வீக குணங்கள், தெய்வீக கலைகள் நிரம்பியவர்களாக இருந்தாங்க. அப்படி நாம் தான் இருந்தோம், லக்ஷ்மி நாராயணன்னா நாம் தான் இருந்தோம், தேவதையாக இருந்தோம். இப்போ நாம் அழுக்காகிட்டோம், அசுத்தமாகிட்டோம்னு புரிஞ்சுக்கிறீங்க. அவங்களுடைய சித்திரங்களுக்கு முன்னாடி போய் என்ன பண்ணோம், நம்ம நாங்கள் அழுக்கா பாவிகளாக இருக்கிறோம், விகாரிகளாக இருக்கிறோம், நீங்கள் தூய்மையானவர்களாக பரிசுத்தமானவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு புகழ்ந்தீங்க. இப்போ கல்யாணம் ஆன உடனே தம்பதியினரை, புது தம்பதியினரை வந்து லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா, ஆரம்பத்தில் நிர்விகாரிகளாக இருந்த நாங்கள் தான் இப்போ விகாரி ஆகி வந்திருக்கிறோம் உங்கள் முன்னாடி. அந்த உங்கன்றது வேற யாரும் இல்லை, நான் தான். இப்படி தான் இருந்தேன்னா, அப்படி இருந்தவன் இப்போ இப்படி இருக்கிறனால நான் தலை வணங்கி நிற்கிறேன், என்னுடைய அந்த பரிசுத்த தன்மை முன்னாடி நானே தலை வணங்கி நிற்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ விகாரமற்ற நிர்விகார தேவதைகள் முன்னாடி மனிதர்கள் போய் தங்களை விகாரிகள், பாவிகள், நீசர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி சொல்கிறது கிடையாது இல்லையா. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பெருசாக கோயில் அதை பற்றிலாம் சிந்திக்கிறது இல்லை இல்லையா. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து சாமியை கும்பிடுவாங்க. ஸோ அப்போ தெரியுது அந்த பரிசுத்தன்மை இருக்கும் பொழுது அவங்க பெரிய ஆளாக நமக்கு தெரியல. நம்ம எப்போ பரிசுத்தத்தை இழுக்கிறோமோ அப்போ தான் அவங்க பெருசாக தெரியுறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பர் இல்லையா. மனிதர்கள் விகாரத்தில் விழுந்த பிறகு தான் கோயிலுக்கு போய் தேவதைகளுடைய மகிமையே பாட ஆரம்பிக்கிறாங்க. மனிதர்கள் சிவன் கோயில்லையும் லக்ஷ்மி நாராயணன் கோயில்லையும் கூட திருமணம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, தூய்மையை இழக்கிறதுக்கு கங்கணம் கட்டிக்கிறாங்க, தாலி கட்டிக்கிறாங்க. ஆனால் நம்ம தூய்மை ஆகிறதுக்கு, அழகாகிறதுக்கு கங்கணம் கட்டுறோம், ராக்கி கட்டுறோம். ஸோ ராக்கி எதுக்கு கட்டுறோம், தூய்மை ஆகிறதுக்காக. எல்லோரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் அல்லது சகோதரர்கள், சிவபாபாவுடைய குழந்தைங்க, யாரையும் நான் இச்சையாக பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் அழகாக மாறுறதுக்காக கங்கணம் கட்டிக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் சிவபாபாவை நினைக்கிறீங்க. ஏன் சிவபாபா நினைக்கிறீங்க, ஏன்னா அவர் தான் உங்களை அழகாக்குறார். ஸோ சிவபாபா நினைவில் இருக்கிறேன், நினைவில் இருந்து தூய்மையாக இருக்கிறோம், யோக பலத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுடைய நினைவாக தான் நம்ம கங்கணம், அதாவது ராக்கி கட்டிக்கிறோம். சிவபாபா உங்களுக்கு எதிர பிரம்மா உடலில் புருவ மத்தியில் உட்காந்து பேசிகிட்ருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் சதா காலத்துக்கும் தூய்மையாக இருக்கக்கூடியவர். அவருடைய ஒரே ஆசை தன்னை மாதிரியே குழந்தைங்களும் தூய்மையாக அழகாகணும். விகாரம்னே என்ன, விகாரம்னா என்னன்னே தெரியாத பச்சிலங்குழந்தைகள் மாதிரி பரிசுத்தமாகணுன்றதான் அவருடைய ஆசை. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன, நிரந்தரமாக என் நினைவில் இருங்க, தூய்மையாயிடுவீங்க. ஆத்மாக்கள் தன்னுடைய அப்பாவை நினைக்கணும். அப்பாவுக்கும் குழந்தைங்களை பார்க்கும்போது அவ்வளோ குஷியாகுது. அப்போ குழந்தைக்கும் அப்பாவை பார்க்கும்போது குஷி ஆகணும்ல. நம்ம அப்பா 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர்றாரு, எப்போவுமே கிடைக்காத ஞானம். நீங்கள் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, எந்த நேரமும் டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும்ன்றாரு. ஸோ இப்போவே எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிக்கணும்.
அப்போ அவள் பார்க்க பார்க்க நம்ம தூய்மையாகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அப்படி தூய்மையானவனே என்ன ஆகும், லக்ஷ்மி நாராயணன் ஆகும். இந்த இதுதான் நம்மளுடைய லட்சியம். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இலக்கை அடையணும் அப்படின்னு ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருக்கணும். நாராயணன் ஆகிட்டு இருக்கிற, நாராயணன் ஆகிட்டு இருக்கிற, நாராயணன் ஆகிற பாதையை நோக்கி போகிறனா அல்லது எதிர் திசையை நோக்கி போகிறேனா அப்படின்னு நான் வீண் விஷயம் விகார விஷயம் நோக்கி போகிறேனா, கவனம் இருக்கணும். அதனால் நீங்கள் பாட்டுக்க, நான் பாபாட்ட வந்துட்டேன் அப்புறம் போனோன்னே என் பிஸ்னஸை பார்க்குறேன் அப்படி இருந்துடக்கூடாது. எப்போவுமே நீங்கள் பாபாவோட குழந்தை, எப்போவுமே பாபா நினைவிலே இருக்கணும். அது பிஸ்னஸ் பட்டு கை கால் பண்ணிகிட்டு இருக்கட்டும், ஆனால் முக்கியமான கவனம் எங்கே இருக்கணும், பாபாவுடைய நினைவில் தான் இருக்கணும். ஏன்னா நேரடியாக பாபாவே சுயம் பகவானே உங்கள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறார், குழந்தைங்களுக்கு இந்த ஞான அமிர்தத்தை ஊட்டிகிட்டு இருக்கிறார். நான் எப்படி பிரம்மா உடலில் புருவமத்தியில் இருக்கிறேனோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்கவுங்க உடலின் புருவமத்தியில் இருக்கிறீங்க. அழிவற்ற ஆத்மாவுடைய அழிவற்ற சிம்மாசனம் இது. ஸோ அதனால் நான் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து சிவபாபாவுடைய ஞானத்தை கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்ற நினைவு இருக்கணும். என்னுடைய குழந்தைகளாகிய ஆத்மாக்கள் புருவமத்தியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் உங்களை உணரணும், மற்றவர்களை பார்க்கணும். இன்றைக்கி ஆத்மாக்களே தமோ பிரதானமாக கீழான நிலை அடைஞ்சிருச்சு. அதனால் அது உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த சிம்மாசனம், இந்த உடல், அதுவும் தமப்பிரதானம் ஆயிடுச்சு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது ஒன்றும் சும்மா சித்தி வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி கிடையாது. கடுமையான உழைப்பு, கவனம் தேவை. இங்கே உழைப்புன்றதே கவனம் தான். இப்போ நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகிட்டு இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்க. தூய்மை ஆன பிறகு ஆத்மாக்கள் பரந்தாமத்துக்கு போயிடும், அதோடைய வீட்டுக்கு போயிடும். பிறகு அங்கேருந்து இங்கே வந்து சத்தியுகத்தில் தன்னுடைய நடிப்பு நடிக்கும். அப்போ அதை தேவதைகள்னு சொல்லுவாங்க. தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக ஆகிடும் ஆத்மா. ஸோ எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன, அப்பாவே நினைக்கிறது, நினச்சி நினச்சி தூய்மை ஆகிறது. மாயா அப்படின்னா என்னென்னே தெரியாத துக்கம்னா என்னென்னே தெரியாத ஒரு உலகத்தின் எஜமானன் ஆகிறோம், சொர்க்கத்தின் எஜமானன் ஆகிறோம். ஆனால் போக விடுமா மாயா, டக்கு டக்குன்னு மார்க்கடிக்குது. சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோன்றதே மார்க்கடிக்குது. ஏழை பெரிய விஷயம் பாருங்க. ஸோ சின்ன வயசில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவுக்கு போகும்போது யாராவது நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும், இல்லை டைம் ஆயிடுச்சு நான் அப்புறம் பேசுகிறேன், படத்துக்கு டைம் ஆயிடுச்சு அப்படி போவோம். எங்கே நாசமாக போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு போவோம். ஆனால் நாராயணன் பதவியை நோக்கி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு செகண்ட் வந்தாலும் இன்னொருத்தர் முன்னாடி போயிட்டுருப்பாங்க, நம்ம ரேங்க் பின்னாடி போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த கவனம் இருக்குதா? மாயா மறக்கடிக்குது. நாம் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறோம், அதுக்காக தான் இந்த மாயை வந்து நம்ம காலை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுது அப்படின்றதே மறந்துடுறோம். மறந்து அது கூட போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம். சிலர் இந்த ஞானத்தை சென்டரில் வந்து கேட்குறாங்க, வெளியில் போனவுடனே மறந்துடுறாங்க. அதனால தான் பாபா தினம் தினம் இதை சொல்லி 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 ஞாபகப்படுத்துகிறார். இந்த 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 நினைவை வந்து பக்காப்படுத்துகிறார், உறுதியாக்கிறார் இல்லையா. முரளி மட்டும் கட் பண்ணவே கூடாது. ஏன்னா ஆரம்பத்தில் எடுத்தோன்னே யோகா வராது. ஆனால் முரளி நிறைய பேர் பண்ணுற தப்பாக தான், எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, காமத்தை விட முடியல, பற்ற விட முடியல, இது முடில அது முடில. முரளி கேட்குறீங்களா? இல்லை அது கேட்குறது இல்லை. அப்புறம் எப்படி இல்லையா, முரளியில் தான் அது பக்குவப்படுத்திட்டே இருப்பார். அதுவும் ஒரு தடவை கேட்டால் சத்தியமாக பார்த்தாது, திரும்ப 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 அன்றைக்கி ஃபுல்லாக அன்றைக்கி என்ன சொன்னார்ன்றது ஃபுல்லாக ஞாபகம் இருக்கணும், எந்த நேரம் கூப்பிட்டு கேட்டாலும். அப்போ மைண்டுக்குள்ளே அதை திரும்ப திரும்ப ஆசை போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் மாயை மறக்கடிக்காமல் இருக்க முடியும். இல்லைனா மாயோடைய வேலையை என்ன, அது மறக்கடிக்கிறது தான். சுற்றி இங்கே பார்க்குறது பேசுகிறது எதை பண்ணாலுமே டக் டக்குன்னு மறந்துடும். அதனால் செக் பண்ணுங்க. தேவதைகள் ஸ்ரீமத் படி எப்படி அந்த பதவியை அடைந்தார்களோ அப்போ அவங்களுக்கு இருந்த அந்த தேவதை குணம், தெய்வீக குணத்தை நான் இப்போ கடைப்பிடிக்கிறேன்னா, தாரணை பண்ணுறேனா, பாபா கொடுக்குற வழிபடி ஸ்ரீமத் படி தான் நடக்கிறேனா ஒவ்வொரு அடியிலும் அப்படின்னு செக் பண்ணுங்கள்.
ஏன்னா தேவதைகளுடைய படம் இருக்குது, அவங்க எப்படி இருப்பாங்கன்றது அவங்க படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் அவங்க மாதிரி ஆகணும். பாபா மட்டும்தான் உங்களை அந்த மாதிரி ஆக்க முடியும். வேறு யாருமே சாதாரண மனிதன்லேருந்து தேவதையை ஆக்க முடியாது. ஒரே ஒரு தந்தை தான் நம்மளை தேவதையாக்கிட்டு இருக்கிறார். அதனால தான் கடவுளுக்கு வந்து மனுஷனை தேவதையாக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லப்படுது. இதை நீங்கள் வரிசைக்காரமாக புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் தேவதைகளுக்கு, சாரி, பக்தர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. கடவுளுடைய ஸ்ரீமத் வழி முரளி கேட்குற வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஆனால் கரெக்டாக சொல்லுவாங்க, கடவுள் நினச்சா எது வேணாலும் பண்ணலாம்ப்பா, மனுஷனை தேவதையாக்கலாம், ஆக்கலாம், ஆனால் ஞானத்தை கொடுப்பாரு. நீங்கள் முயற்சி டக்குன்னு பண்ணிங்கன்னா ஆகிடலாம். ஸோ அதனால் அந்த லக்ஷ்மி நாராயணன் படத்தை பார்த்து பார்த்து, இது என்னுடைய படம், நான் அந்த குணமுடையவனாக மாறுறேன் மாறுறேன், அது அந்த எண்ணத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். வெளியில் போனதுக்கப்புறம், அதாவது சத்தியுகத்துக்கு போனதுக்கப்புறம் ஸ்தூல அலங்காரம், ஆனால் இப்போ சூக்ஷ்ம அலங்காரம், ஞான அலங்காரம், யோக அலங்காரம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பாபா நமக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த அலங்காரம் கலையாமல் பார்த்துக்கணும். பாபா நமக்கு மேக்கப் மேனாக இருக்கிறார், அலங்காரம் பண்ணுறாரு பாருங்கள். இப்போ அப்பா கிட்டேருந்து குழந்தைங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்குது. ஸோ அதை புத்தியில் எப்போவுமே வச்சுருக்கணும், ஆழமாக பதிய வைக்கணும், மறந்துடக்கூடாது. பாபாவை நினைக்க நினைக்க நாம் இந்த நாராயணனா லக்ஷ்மியாக மாறிட்டு இருக்கிறோம். பாபாவுடைய வழிபடி நடக்கிறதன் மூலமாக நினைவுனால் மட்டும்தான் பாவங்கள் அழியும், வேறு வழியே கிடையாது. ஒரே வழி தான், உங்கள் பாவம் அழியிறதுக்கு இந்த ஒரு வழி விட்டால் வேறு எதுவும் கிடையாது. இந்த வழிபடி தன்னுடைய பாவத்தை அழித்ததுனால தான் லக்ஷ்மி நாராயணன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களே சில கோயில்களில் அசிங்கமாக காட்டப்படுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கருப்பு சிலை இல்லையா, கருப்பு வந்து அசிங்கத்துக்கு குறிக்குது. ஸோ கருப்பாக சிலை வச்சிடுறாங்க. ரதுநாதர் கோயிலில் ராமரையும் அழுக்காக காட்டுறாங்க. ஏன், யாருக்குமே தெரியல. ஏன் இவங்கெல்லாம் கருப்பு சிலை வச்சு காட்டுறாங்க தெரில. ஏன்னா வடநாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கோயில் சிலைகள் பார்த்திங்கன்னா வெள்ளையாகவே இருக்கும், அந்த வெள்ளை பளிங்கு கல்னால். ஆனால் அங்கேயும் கருப்பாகவும் இருக்குது ஒரு சில கோயில்களில். அதான் ஏன்னு யாருக்குமே தெரில. ஆனால் இது ரொம்ப சின்ன விஷயந்தான், இதுவே தெரியல. ராமர் த்ரேதா யுகத்தை சார்ந்தவர். அவங்களுக்கும் சத்யுக தேவதை ஸ்ரீகிருஷ்ணருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இரண்டு கலைகள் குறையுது, அதனால தான் கருப்பாக காட்டப்படுறாங்க. பாபா சொல்கிறார், ஆரம்பத்தில் இவங்க எல்லோருமே சதோப்பிரதானமாக அழகானவர்களாகத்தான் இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய பிரஜைகளும் சதோப்பிரதானமாக அழகாக இருந்தாங்க. ஆனால் பிரஜைகள் எப்படி அழகானாங்க தெரியுமா? ஏன்னா ராஜாக்கள் நல்ல முயற்சி பண்ணி பாவத்தை அழித்து சதோப்பிரதானமானாங்க, அழகாக இருந்தாங்க. பிரஜைகள் கடுமையான தண்டனை அனுபவித்து சதோப்பிரதானமானாங்க. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளோ, இது பாருங்கள் சம எச்சரிக்கை, நீங்கள் எந்த அளவுக்கு அதிக தண்டனை வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு கீழான பதவி அடைவீங்கன்ற. சரி, தண்டனை அணிஞ்சிட்டு வரேன்னா தண்டனை அதிகமாக ஆக பதவி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்றார். எவ்வளோ பெரிய ரகசியம் சொல்கிறார் பாரு. அதனால் குழந்தைகளே, முயற்சி பண்ணலை பாவம் அழியாது, உங்களுடைய பதவி அழிஞ்சு போயிடும் இல்லையா. நினைவில் முயற்சி பண்ணலைன்னா பாவம் அழியாது, ஆனால் உங்கள் பதவி அழிஞ்சு போயிடும், குறைஞ்சி போயிடும். எல்லாத்தையும் எவ்வளோ தெளிவாக பாபா புரிய வைக்கிறார் உங்கள் முன்னாடி உட்காந்து, உங்களை அழகாக்குறார். அதுக்காக தான் இதை புரிய வைக்கிறார். மாயா மிகப்பெரிய எதிரி. உங்களை பயங்கர அழகாக இருந்தவங்களை இவ்வளோ அசிங்கமாக்கிட்டான். மூஞ்சில் ஆசிட் ஊற்றுன்றாங்களே, அந்த மாதிரி ஒட்டுமொத்த உடம்புல ஆசிட் ஊக்கித்தி கருப்பாக்கிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த காமம் முதல் எதிரி, அடுத்ததும் எல்லாமே. ஸோ பாபா வந்து வந்துட்டார், அழுக்காக்கி அடிமையாக்கி வச்சிருக்கிறான் மாயா நம்ம எல்லோரையும். ஆனால் அழகாக்கிற பாபா வந்தாருன்னொன்னே எதிர்க்க ஆரம்பிக்குது இல்லையா.
பாபா சொல்கிற நாடகத்தின்படி அதோடைய பார்ட்டை அதுவும் நடிச்சு தான் ஆகணும் அரை கல்பத்துக்கு இல்லையா. அது மாயாவுடைய பங்கு, உங்களை கீழே உழ வச்சு தண்டனை மேலே தண்டனை கொடுக்கறது அதோடைய பங்கு. தொடர்ந்து உங்களுடைய முகத்தை பாபா கிட்ட வந்து திருப்பிக்கிட்டே இருக்குது, பாபா பக்கமே பார்க்காத, பார்த்தாலே திருப்பிடுது, திருப்பி வேறு ஒரு பக்கம் அழைச்சிட்டு போயிடுது. ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா சண்டை போட வர மகாபாரத பாண்டவர்களை வந்து ஜெயித்திரத்தை அதுலேயும் குறிப்பாக அதில் நம்பர் ஒன்னாக இருக்கிற அர்ஜுனனை திசை திருப்பி வேறு பக்கம் அழைச்சிட்டு போயிடுவான். ஸோ அதுதான் மாயா பண்ணுது. எதுக்காக யுத்தம் பண்ணுறோம், எங்கே இருக்கணும் அதை தெரியாமல் வீண் விஷயத்தில் அப்படி போய் மாட்டிக்கிறோம். சில சொல்கிறாங்க பாபா மாயா என்னை ரொம்ப தொல்லைப்படுத்துது பாபா. பாபா சொல்கிறார் அப்படியா குழந்தை, இது யுத்த மைதானம் அப்படின்னா சண்டை போடாமல் கம்முன்னு இருக்குமா, அது நீ பாட்டுக்கு போ ஆட்சியில் போய் உட்காந்துக்கோ, என் ஆட்சியை எடுத்துக்கோன்னு சொல்லுமா, சண்டை போட தான் செய்யும், நீங்கள் அதை ஜெயிக்கணும் இல்லையா. யுத்தம் பண்ணோன்னு சொன்னால் அதுக்கிட்ட தோக்க சொல்லலை, ஜெயிக்கணும். நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருக்குன்னா என்ன பண்ணும், பாபாவுடைய நினைவுன்ற பாதுகாப்பு கவசம் நிரந்தரமாக போட்டிருக்கணும், போட்டிருக்கிறோமா போட்டிருக்கோமான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அழுக்காக்குன மாயா இல்லையா, மாயா உங்களை அழுக்காக்கிச்சு, அதிலிருந்து இப்போ அழகாகிட்டு இருக்கிறீங்க. பிறகு மறுபடியும் அடுத்த கல்பத்தில் அழகுலேருந்து அழுக்காகிடுவீங்க. இதுதான் நாடகம் விளையாட்டு. முழுசாக 84 பிறவி எடுத்த அந்த தேவதை ஆத்மாக்கள் கிட்ட பாபா இப்போ புரிய வைக்கிறார். தேவதைகள் பாரதத்தில் தான் கால் பதிக்கிறாங்க. லவ் யூ பாபா. அப்போ பாருங்களா, தேவதைகளுடைய கால் தரையில் படியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உலகத்தில் வேறு எங்கேயுமே அவங்களுடைய கால் பதியலை, பாரதத்தில் தான் அவங்க கால் பதியுது. 33 கோடி தேவதைகளும் பாரதத்தில் தான் கால் வைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ நினச்சி பார்க்க எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இந்த தூய்மையானவர்கள் வேறு எங்கேயுமே கால் வைக்கிறது கிடையாது. அதுக்காக பாரதத்தில் இப்போ இருக்கிற அத்தனை பேரும் 84 பிறவி எடுப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அல்லது பாரதவாசிகள் எல்லோரும் இல்லை சொர்க்கத்தில் இருக்கிற எல்லாருமே 84 பிறவின்னு அர்த்தம் கிடையாது. சத்தியுக ஆரம்பத்தில் வரவங்க தான் 84 பிறவி எடுப்பாங்க. இப்போ நீ ஆரம்பத்திலேயே வரியா, நடுவில் வரியா, கடைசியில் வரையா, இல்லை சொர்க்கத்துக்கே வரலையா, இதை எல்லாத்தையும் முடிவு பண்ணுற மிக மதிப்பு வாய்ந்த நேரம் இந்த சங்கமயுகம். ஒரு வினாடி விடாமல் முயற்சி செய்யணும், முழு முயற்சி செய்யணும், கொஞ்சம் கூட மதி மயங்கக்கூடாது. அதாவது ஒரு சினிமா பாட்டு வரும், கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரியின் வார்த்தை வலை விரிக்கும்ட்டு. ஸோ அதுதான் மாயாவுடைய வேலை, உங்களுடைய மதியை அதாவது புத்தியை மயக்கி வலை விரிச்சிடும், விழுந்துடுவீங்க. ஸோ எச்சரிக்கையாக இருக்கணும், முழு முயற்சி பண்ணணும். இங்கே முயற்சின்றதே எச்சரிக்கையாக இருக்கிறது தான். ஒரு வினாடி கூட வீணாக்கக்கூடாது. நேரம் போனால் திரும்பி வருமானு கேட்குறாங்களே, அது இந்த சங்கமயுகத்துக்கு தான் அது பொருத்தம். ஏன்னா மற்றவங்களாம் நேரத்தை வீணாக்கிட்டு தான் இருக்காங்க, எதோ பயனுள்ளதான் நினைக்கிறாங்களோ அது உண்மையிலே நேரத்தை வீணாக்கிறது தான் இல்லையா. பாபா சொல்கிறார், குழந்தைகளே என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, தெய்வீக குணத்தை மட்டும் தாரணை செய்யுங்க, அசுர குணத்தை தாரணை செய்யாதீங்க, யாருக்கும் எந்த விதமான துக்கத்தையும் எந்த காரணத்தை கொண்டும் கொடுக்காதீங்க. முக்கியமான தெய்வீக குணம்னா யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, எண்ணத்தாலையும் சரி சொல்லாலையும் சரி செயலாலையும் சரி. பாபா சிலர், குழந்தைகளே இந்த மாதிரி தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க, யாருக்கும் துக்கம் கொடுக்குற தப்பை பண்ணாதீங்க. அதுக்கு என்ன பண்ணும், உங்களுடைய புத்தி எப்போவுமே ஒரு பாபாவோடு இணைஞ்சிருக்கணும். நீ பல ஜென்மமாக பக்தி மார்க்கத்தில் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிற. என்ன சத்தியம் பண்ண, பாபா நீ வந்தால் உன்கிட்ட நான் அப்படியே அர்ப்பணம் ஆகிடுவேன், பலி ஆகிடுவேன், என்னையே நான் பலி கொடுக்குறேன். பல ஜென்மங்களாக நீ எனக்கு இந்த வாக்குறுதி கொடுத்த குழந்தை மறந்துடாத. இப்போ நான் வந்துட்டேன்ல, நான் வந்தால் என்கிட்ட சரண்டர் ஆகிடுவேன், நான் சொல்கிறத மட்டும் கேட்பேன்னு சொன்னல, நான் இப்போ வந்துட்டேன், தூய்மையாக இருப்பேன், தேவதை ஆவேன் சொன்னேன்ல, நான் வந்துட்டேன், தூய்மையாகு, என் நினைவிலிருந்து தூய்மையாகு, மிக உயர்ந்த தேவதை ஸ்ரீ நாராயணன் பதவி அடைஞ்சு காட்டு, உங்களுடைய மனைவியோ கணவனோ உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலை அப்படின்னா அவங்கள தூக்கி கிடச்சிட்டு நீங்கள் உங்கள் முயற்சியை பண்ணுங்கள். இல்லை இல்லை, அவர் கறி மீன் சாப்பிட்டா நானும் சாப்பிடுவேன், அவர் என்ன பண்ணாலும் நானும், அப்படி இருக்கக்கூடாது. நீ முயற்சி பண்ண,
அவன் வரப்போகிறது இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான் இல்லையா. இப்போ உங்களோட முயற்சி பண்ணலன்னா அவங்க அங்கே வரப்போகிறது இல்லை, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட போகிறீங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, முயற்சியே பண்ணால் கூட இங்கே கணவன் மனைவியாக இருக்கிறவங்க அங்கே கணவன் மனைவியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுக்கான வாய்ப்பே ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா, அல்லது வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக முயற்சியில் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால் அங்கே என்ன உங்களுக்கு ஜோடியாக வரப்போகிறாங்க, ஏன் அவங்கள கட்டிட்டு அழுவுறீங்க, இந்த ஒரு பிறவியோடு முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்காக அந்த பதவியை இழக்காதீங்க. ஸோ எந்த அளவுக்கு நினைவு பண்ணுறாங்களோ, எந்த அளவுக்கு தாரணை பண்ணுறாங்களோ தெய்வீக குணத்தை, அந்த அளவுக்கு அங்கே ஜோடி உருவாகும் இல்லையா. அப்படியே உங்களுக்கு ஈக்குவலாக தாரணை பண்ணவங்க தான் அங்கே உங்களுக்கு ஜோடி ஆவாங்க. ஸோ இப்போ அதான பிரச்சனை, நான் சொல்கிறது என் மனைவி கேட்கல, நான் சொல்கிறது என் கணவன் கேட்கல, அவன் ஒரு மாதிரி இருக்கிறான், நான் ஒரு மாதிரி இருக்கிறேன், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு ஜோசியம் பார்த்தாலும் வேலைக்கு ஆகலை. ஜோசியம் மட்டும் என்ன பண்ணும், அப்படி யாருமே இல்லையே. இப்போ சொர்க்கத்தில் தான் அப்படி இருப்பான் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா பிரம்ம பாபா எப்படி இருக்கிறாரோ அப்படியே பார்த்து பார்த்து அம்மா ஃபாலோ பண்ணுவாங்களாம். அப்போ பாருங்க, அந்த குணத்தை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வராங்க. உதாரணத்துக்கு மம்மா சரஸ்வதி, சரி பிரம்ம பாபா மம்மா சரஸ்வதி, அவங்க அந்த அளவுக்கு பயங்கர முயற்சி பண்ணாங்க, அதனால் அங்கே ஜோடியாகிறாங்க. சேவையிலும் பக்காவாக இருந்தாங்க ரெண்டு பேரும், நினைவிலையும் பக்காவாக இருந்தாங்க. ஏன்னா அதுவும் மிகப்பெரிய தெய்வீக குணம் இல்லையா, சேவை செய்கிறதும் சரி நினைவும் சரி. ஏன்னா நீங்கள் சேவை தடை இல்லாமல் பண்ணுன்னா உங்களுக்கு தெய்வீக குணம் இருந்தால் தான் பண்ண முடியும், நினைவு இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லாட்டினா சேவையில் வர டெஸ்ட் பேப்பரில் பிச்சுட்டு ஓடி போயிடும். அதேமாதிரி கோபர்கள், அதாவது சகோதரர்களில் கூட நிறைய ரொம்ப நல்ல குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆனால் சில குழந்தைங்களுக்கு தானாகவே தெரியும் நம்மளை மாயா பிடிச்சி இழுக்குதுன்ட்டு, அந்த சங்கிலியை நீங்கள் இன்னும் அறுக்கலைன்னு தெரியும். ஸோ திரும்ப 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 பேரு ரூபத்தில் அவங்க மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. மாயை அவங்கள பேரு ரூபத்தில் விழ வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். பாபா சொல்கிறார், யாருடைய பேரு ரூபத்திலே மாட்டக்கூடாது. அப்போ என்ன, பேரே தெரியக்கூடாது, ரூபமே தெரியக்கூடாது, வெறும் ஆத்மா தான் தெரியணும். பாபா சொல்கிறார், அப்படி மாட்டணும்னு ஆசையா, என்கிட்ட வந்து மாட்டிக்கும், உனக்கு நன்மை இல்லையா. பாபா நீ எப்படி உடலற்றவனாக இருக்கிற, நானும் அதேமாதிரி உடலற்றவன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா பாபா சொல்கிறாரு, உங்களை மாதிரி நானும் உடலற்ற ஆத்மா தான், ஏன் நீ என்கிட்ட மாட்டிக்கக்கூடாது. நீ உடலே கிடையாது, எதிர்க்கணும் உடல் கிடையாது, அந்த உடலை போய் நீ ஏன் மாத்துற. ஆனால் நீங்கள் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு சமமாக தூய்மையாவீங்க, மிக உயர்ந்த பதவி அடைவீங்க. ஏன்னா ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை தனக்கு சமமாக தானே மாற்றுவாங்க. அதேமாதிரி ஒரு டாக்டர் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுடைய அசிஸ்டன்ட் டாக்டரை தனக்கு சமமாக மாற்றுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம எல்லையற்ற தந்தை தனக்கு சமமாக மாற்றுறார் குழந்தைங்கள. அதனால தான் அவருடைய பேர் மகிமைப்பாடப்படுது. அவரைத்தான் மனிதர்களோ பதித்த பாவனரே வாங்க அப்படின்ட்டு உடல் மூலமாக ஆத்மாக்கள் இறைவனை கூப்பிடுறாங்க. பாபா வாங்க, வந்து எங்களை தூய்மை ஆக்குங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் நடைமுறையில் அவர் வந்து உங்களை தூய்மை ஆக்கிட்டு இருக்கிறாருன்ட்டு. எப்படி தூய்மை ஆக்குறாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் உலகத்துக்கு தெரியல. சில வைரத்தில் கூட சில குறைபாடுகள் இருக்குமா, அதை வந்து கட் பண்ணி வெட்டி கடைசிடுவாங்க. ஏன்னா அது ஸ்தூலமானது, உயிரற்ற வைரம். ஆனால் நீங்கள் உயிருள்ள வைரம் ஆத்மாக்களாகிய நீங்கள், அதில் துரு பிடிச்சி இருக்குது, அதை நினைவு செய்து உங்களால் அகற்ற முடியும். அதை தான் அகற்றிட்டு இருக்கிறீங்க. அகற்ற அகற்ற ஆத்மா சொக்க தங்கமாக மாறுது, 100% பியூர் கோல்டாக மாறுது. ஆத்மாக்கள் ரொம்ப 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 தூய்மையாகணும், இதுதான் உங்களுடைய லட்சியம்.
இல்லையா, சாமி முன்னாடி நின்னா சாமி எப்படிப்பட்டவனும் கொலகாரம் கூட சாமி என்னை வெறுக்காதுன்னு நம்பி நிற்கிறான் பாருங்க. அந்த மாதிரி எப்படிப்பட்டவங்களும் நீங்கள் அவங்கள வெறுக்கிறீங்கன்ற உணர்வே வரக்கூடாது. எப்படிப்பட்டவங்க உங்கள் எதிரில் வந்தாலும் ஒரு சின்ன வெறுப்பு எண்ணம் கூட வரக்கூடாது. அது அன்பு 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 சுரூபமாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் தூய்மையாகணும். லட்சியம் தெளிவாக இருக்குது இல்லை? வேறு எந்த சத்சங்கத்திலையும் இந்த மாதிரி சொல்கிறது கிடையாது. நீங்கள் அவ்வளோ தூய்மையாக இருக்கணும், என் நினைவில் இருக்கணும், என்னை மட்டும் நினைங்க, வேறு எதையும் நினைக்காதீங்க, எங்கேயுமே சொல்கிறது கிடையாது. பாபா சொல்கிறார், உங்களுடைய லட்சியமே என்னது, இந்த மாதிரி நாராயணன்னா ஆகிறது தான். நாடகப்படி நாம் ராவணனுடைய துணையினால் விகாரிகளாக கடந்தோம். ராவணன் கையை பிடிச்சி ராவணனுடைய வழிகாட்டுதல் படி விகாரிகளாக கடந்தோம். இப்போ லக்ஷ்மி நாராயணனாக ஆகணும். அதை நினைவுபடுத்துறதுக்கு தான் அந்த லக்ஷ்மி நாராயணன் பேட்ஜு. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக புரிய வைக்கலாம். அதேமாரி திருமூர்த்தி பேட்ஜ் இருக்குது, அதை வைத்தும் நீங்கள் புரிய வைக்கலாம். பாருங்கள், இந்த பிரம்மாவின் மூலமாக புது உலக ஸ்தாபனை இறைவன் பண்ணுறாரு, பிரம்மா பண்ணலை அப்படின்னு புரிய வைங்க. ஏன்னா பிரம்மாவே தூய்மை ஆகிட்டு இருக்கிறாரு இறைவனுடைய ஞானத்தை கேட்டு. ஆனால் மனிதர்களுக்கு தெரியாது, அசுத்தமாக இருந்த பிரம்மா தான் சுத்தமான பிரம்மாவாக தூய்மையான பிரம்மாவாக ஆகிறாரு அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபா வந்து சிவபாபா ஒரு வாணியில் பிரம்ம பாபா முந்தைய பிறவியில் அஜாமில் மாதிரி பாவியாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கத்தின் கதையிலே பார்த்தீங்கன்னா பிரம்மா தன்னுடைய மகள் மீதே இச்சை கொண்டு துரத்துனதாக கதை வரும், சரஸ்வதி மீது. ஸோ சரஸ்வதி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்கன்னு வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா அது முந்தைய ஜென்மம், அதாவது அந்த மாதிரி கீழான நிலையை அடைஞ்சாங்க, அடையிறாங்க. அப்படி அடைஞ்சவங்க தான் இப்போ பாபா ஞானத்தினால தூய்மை ஆகுறாங்க அப்படின்னு மனிதர்களுக்கு தெரியல. நம்மளுடைய படிப்புடைய இலக்கு ரொம்ப உயர்ந்த இலக்கு, அடைய வேண்டிய இலக்கு. அந்த இலக்கை அடையிறதுக்கான ஞானத்தை கொடுக்கறதுக்காக அப்பா வந்திருக்கிறாரு. அப்பா கிட்ட மட்டும்தான் அந்த ஞானம் இருக்குது. அப்பா இந்த ஞானத்தை வேறு எங்கேயுமே படித்தது கிடையாது இல்லையா? ஏன்னா அவருக்கு டீச்சரும் கிடையாது, அப்பாவும் கிடையாது, குருவும் கிடையாது. ஆனால் அவரை மாதிரி டீச்சரும் கிடையாது, பரம பிதாவும் கிடையாது, பரம குருவும் கிடையாது. நாடகத்தின்படி அவர்கிட்ட அந்த ஞானம் இருக்குது. எப்படி பாபாவுக்கு அந்த ஞானம் வந்துச்சு? நாடகப்படி வந்துடுச்சு. வேலை சொப்ப பண்ண நாடகப்படி முடிஞ்சு போச்சு, கேள்விக்கெல்லாம் வேலையே கிடையாது. நாடகப்படி அது அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால் இவருக்கு மட்டும் எப்படி இந்த ஞானம் வந்துச்சுன்னு நீங்கள் கேட்க முடியாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்படி ஏன் எப்படின்ற அந்த கேள்வி தான் நம்மளுடைய வாழ்க்கையை வீணாக்குது இல்லையா? பாபா ஞானத்திலே கூட ஒரு சில விஷயங்களை வந்து தேவையில்லாமல் கேட்டு நேரத்தை வீணாக்காதீங்கன்னு ஸ்லைட்டாக கேட்டு போயிடுங்க அப்படின்ட்டு. நமக்கு குஷி கொடுக்குற வரைக்கும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம், தலை வெடிக்கிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அவர் எப்பவுமே ஞானம் நிரம்பியவராக இருக்கிறார். ஏன்னா பாபா சொன்னார் இல்லையா, சொர்க்கத்துக்கு நான் வர்றதில்ல, ஆனால் இந்த ஞானம் எப்படி எனக்கு தெரியும்? நாடகப்படி தெரியும். அவர் தான் நம்மளை அசுத்தமான நிலையிலேருந்து சுத்தமாக்குறாரு, தூய்மையாக்குறாரு. மனிதர்கள் அசுத்தமானவர்களை சுத்தமாக, அதாவது அசுத்தமான மனிதர்கள் சுத்தமாகிறதுக்காக தூய்மை ஆகிறதுக்காக கங்கையில் போய் குளிக்கிறாங்க, கடலில் கூட போய் குளிக்கிறாங்க நிறைய இடத்துல. பிறகு அந்த கடலையே ஒரு தேவதைன்னு நினச்சிட்டு வழிபடவும் செய்கிறாங்க. அதேமாதிரி நதிகள் கங்கையை கூட வணங்குறாங்க. பாபா சொல்கிறாரு, நதியும் கடலும் எப்பயும் தான் இருக்குது, அது எப்போவுமே அழியிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி அது கட்டுக்குள்ளே இருந்தது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரி அத்துமீறி வெள்ளம் அதெல்லாம் கிடையாது. அப்போ மனிதர்கள் அதில் எப்பயுமே மூழ்கினது கிடையாது. அந்த நேரத்தில் மனிதர்கள் குறைவாகவும் இருந்தவங்க ஒழுக்கம் நிறைந்தவர்களாகவும் இருந்தாங்க. எப்போ மனிதர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுதோ, ஒழுங்கீனம் அதிகமாகுதோ, அப்போ தான் இயற்கை கட்டுப்பாட்டை இழந்து வெள்ளம் சுனாமி அது இதுன்னு வர ஆரம்பிக்குது. கலியுகத்தின் இறுதியில் பாருங்கள் எத்தனை மனிதர்கள், மனித மக்கள் தொகை எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள். சொர்க்கத்தில் மனிதர்களுடைய ஆயுள் ரொம்ப நீளமாக
150 வருடம் இருக்கும். மனிதர்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், ஆனால் ஆயுள் அதிகமாக இருக்கும். 2500 வருடத்தில் ரொம்ப வளர்ச்சி அடையுது. முதல் 2500 வருஷத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி சொல்ல முடியாது மக்கள் எண்ணிக்கையில். ஆனால் அதுக்கப்புறம்தான் பயங்கர அசுர வேகத்தில் வளருது. இந்த மரம் ஸ்பீடாக வளருது, மனித சிருஷ்டி மரம். ஆரம்பத்தில் பாரதம் மட்டும்தான் இருக்கும், அதில் நம்ம ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும், தேவதைகளுடைய ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். நாம் நம்மளுடைய ராஜ்யத்தை தான் ஸ்தாபனை செய்கிறோம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் மற்றவங்கக்கிட்ட, இல்லையா? நாம் ஆன்மீக வீரர்கள், சத்ரியன் சத்ரியன்வாங்களே, ஆன்மீக சத்திரியர்கள். நாம் நம்மளுடைய பலம் என்ன? யோக பலம். ஆனால் அதை எல்லோரும் மறந்துட்டாங்க. நாம் மாயையோடு யுத்தம் செய்யக்கூடிய மறைமுக வீரர்கள், ஆன்மீக வீரர்கள்ன்றதை மறந்துட்டு ஸ்தூல ஆயுதத்தை கொடுத்துட்டாங்க. கதையில் தேவதைகள் கையில் ஸ்தூல ஆயுதத்தை கொடுத்து அவங்க சண்டை போட்ட மாதிரி காட்டிட்டாங்க. இப்போ தான் அந்த அமைதியான ராமராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது. எந்த அளவுக்கு நீங்கள் பாபா நினைவில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி அடைவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. நம்மளுடைய லட்சியம் குறிக்கோள் என்னது? லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது, அவங்கள மாதிரி ஆகிறது, பிரஜையாகிறது கிடையாது. பாபா பிரம்மா வாய் வழியாக கொடுக்குற ஞானம் உங்களை தேவதை ஆக்கிறதுக்கு தான், பிரஜையாக்கிறதுக்கு கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தேவதையாகணும், மகாராஜாவாகணும். அதுக்கு பண்ண வேண்டியது என்னது? ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் மூழ்கி இருக்கணும். எந்த காரியம் செஞ்சாலும் அப்பாவுடைய நினைவு கட்டாகக்கூடாது. பிரம்மா பாபா வந்து சிவபாபாவுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள ஒரு இடைத்தரகர். ஏன்னா அவர் இல்லாமல் இவரால் பேச முடியாது இல்லையா? அவர் உடலில் தான் வந்து பேச முடியும். உண்மையான சத்குருவை நாம் அடையும் பொழுது அவர் எந்த ரூபத்தில் இருக்கிறாரு? தரகர் ரூபத்தில் இருக்கிறார். இப்போ பாருங்க இல்லையா, தரகர் கல்யாண தரகர் என்ன பண்ணுவார்? மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஜோடி சேர்ப்பார். இங்கே இறைவனே வந்து, ஏன்னா இறைவனை பற்றி யாருக்குமே தெரியாது, மனுஷனுக்கு தெரியாது. ஸோ அவரே தரகர் ரூபத்தில் வந்து தன்னை பற்றி அறிமுகம் கொடுத்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்காக அப்போ அவர் கல்யாணம் பண்ணால் அவர் எப்போவுமே அழகாக இருக்கிறவர். அப்போ நீங்கள் அழகாகணும்ல, அழகாகணும்னா என்ன பண்ணோம்? அவர் ஒருத்தரை மட்டும் நினைவு பண்ணணும். அந்த யோகத்தை கற்றுக் கொடுக்குற ஸோ பாபா ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு பாபாவோட நமக்கு நிச்சயதார்த்தம் ஏற்படுதுன்னா நமக்கு குஷியாக இருக்கும். ஆனால் புது ஆத்மா கிட்ட போய் இது மாதிரி நீங்கள் நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சிவபாபா இவர் மூலமாக நம்மளை தூய்மைப்படுத்துகிறாருன்னு மட்டும் சொல்லுங்கள். இல்லை புதுசாக வரும்போது அதெல்லாம் சொன்னால் குழம்பிடுவாங்க. ஸோ பிரம்மா மூலமாக சிவபாபா நம்மளை தூய்மையாக்குறாரு, ஆத்மாக்களை தூய்மையாக்குறாரு. குழந்தைகளே, உங்களுடைய அப்பாவாகிய என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அது மாதிரி நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்க இல்லையா, என்ன நினைவு செய்யுங்க அப்பாவாகிய என்ன நினைவு செய்யுங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அதனால் அப்பா சொல்கிறார், அப்பா சொல்கிறன்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா இந்த ஞானம் யாரோடது? அப்பாவோடது. அதை புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன நினச்சா உங்களோட இதுன்னு நினச்சிட்டு இவங்களா ஏதோ கற்பனை பண்ணுறாங்க, இவங்களா ஏதோ ஒரு கற்பனை பண்ணுறாங்கன்னுவாங்க. பாபா உங்களுக்கு இதைத்தான் சொல்கிறாரு, ரொம்ப தெளிவாக புரிய வைக்கிறார். இன்னும் போக போக உங்களில் நிறைய பேருக்கு காட்சிகள் கிடைக்கும், சாட்சாத்காரம் கிடைக்கும். அந்த நேரம் நீங்கள் பாபாவை சரியாக முயற்சி பண்ணாமல் உங்களுடைய பதவி கீழானதாக ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய மனசாட்சி உறுத்த ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ காட்சி கிடைக்கும்போது என்ன ஆகுது? அப்போ பாபா சொன்னதெல்லாம் உண்மை, ஆனால் நம்ம நேரத்தை வீணாக்கிட்டோம். நேரத்தை வீணாக்குனதெல்லாம் காட்சி கிடைக்கும்போது எப்படி துடிப்போம்?
ஸோ அதான் பயங்கரமான தண்டனை. காபசரர், கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அலட்சியமாக இருக்காதீங்க, உங்களுடைய இதே கண்களால் இந்த உலக அழிவை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படி சொல்கிறார் பாருங்க. அதோடைய ஒத்திகை நடக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அழிவு இப்படித்தான் நடக்கும் அப்படின்ட்டு. இல்லை எல்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது, கொஞ்சம் கொஞ்சமாக அழியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிற மாதிரி ஃபுல்லாக அழியுன்றதை காட்டுறாரு அவர். இந்த மாதிரி தான் நடக்கும்ன்றதை ஒத்திகை பார்க்கும்போதே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இந்த கண்களை வைத்து நீங்கள் நிறைய பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் சொர்க்கத்தின் காட்சியை பார்ப்பாங்க, எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். திடீர்னு காட்சி வந்துருச்சுன்னா கடகட கடன்னு எல்லாருக்கும் காட்சி வர ஆரம்பிச்சிடும். ஞான மார்க்கத்தில் சொல்லப்படுற அனைத்தும் உண்மை, பக்தி மார்க்கத்தில் சொல்லப்படுற அனைத்தும் இந்த உண்மையுடைய ஒரு காப்பின்னு சொல்லலாம். இல்லை அதாவது நினைவார்த்தம் தான், அல்லது வெறும் கற்பனைன்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து காட்சி கிடைக்கும், காட்சி கிடைக்கிறதுனால அவங்க அதுவாக மாறுறது கிடையாது. ஆனால் நீங்கள் அதுவாகவே மாறுறீங்க, நாராயணனாகவே மாறுறீங்க, சொர்க்கத்துக்கே போகிறீங்க நிஜமாலே. நீங்கள் என்னென்னலாம் காட்சியில் பார்த்தீங்களோ அதை இந்த ஸ்தூல கண்ணாலே பார்க்க போகிறீங்க. கடைசி நேர உலக அழிவை பார்க்குறது வந்து சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது, அவ்வளவு கொடுமையாக இருக்கும்ன்ற. மனிதர் ஒருத்தரை ஒருத்தர் கண் எதிரில் அடித்து கொலை பண்ணுவாங்க எப்படி சொல்கிறார் பாருங்க. எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியாது, அந்த மாதிரி நடக்குது. கை தட்டணும்னா அதுக்கு அந்த சத்தம் வர்றதுக்கு ரெண்டு கை தேவை. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ரெண்டு சகோதரர்களுக்கு இடையில் சண்டை முட்டி பிரித்து சண்டை போட வைக்கிறாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக அதான் நடக்குது இல்லையா, எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு சண்டை போடுறாங்க. நாடகத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்குது. இதோடைய ரகசியம் அவங்களுக்கு தெரியல. இருவரை பிரிக்கிறதுனால அவங்களுக்குள்ள சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி தான் அவங்க ஆயுதத்தை விற்க முடியும் இல்லை, ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ஆயுதத்துக்கு தான் வரியில் முக்காவாசி பணம் செலவாகுது. அப்போ அது எப்படி முடியும், சாத்தியம்? பிரிஞ்சாதானே எல்லோரும் ஒன்றாயிட்டால் யார் வாங்க போகிறா? ஸோ அதுக்காக தான் அவங்க பிரிக்கிறாங்கன்ற விஷயமே தெரியல. ஸோ உலகத்தை பிரித்து பிரித்து சுதந்திரம் கொடுத்தாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் அப்படின்னா அது எதுக்கு ஆயுதம்? ஏன்னா அவன் வியாபாரியே தான் வந்தான், போகும்போதும் வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு போயிட்டான் இல்லையா. அவங்க வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இப்படி பிரிக்கிறாங்க. கடைசியில் சம ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அவங்க விற்கிற எந்த ஆயுதமும் அவங்களுக்கு உதவாது. ஏன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஒரு பட்டனை தட்டினானா முடிஞ்சு போச்சு, எல்லாமே அழிஞ்சிடும். அப்போ எவ்வளோ பெரிய பைத்தியக்காரங்க பாருங்க. அவங்க இந்த ஏவுகணை வச்சுக்கோ, அதை வச்சுருக்குறோம், இதை வச்சுருக்குறோம், என்னென்னமோ தயாரிக்கிறோம், எதுவுமே யூஸ் ஆகுது. அவன் டக்குன்னு வீட்டில் உட்காந்தபடியே ஆப்ரேட் பண்ணிவிடுவான், ஃபுல்லாக அழிஞ்சிடும். அங்கே சண்டை போடுறதுக்கு மனிதர்களும் தேவையில்லை, ஆயுதங்களும் தேவையில்லை. இப்போ வேஸ்ட்டாக போகுது பாருங்கள் காசு எல்லாம், ஒட்டுமொத்த உலக நாட்டுடைய காசும். பாபா சொல்கிற குழந்தைகளே, உலக அழிவு எப்படி கண்டிப்பாக நடக்குமோ அதே மாதிரி புது உலக ஸ்தாபனையும் கண்டிப்பாக நடக்கும். எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ நினைவில் இருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு மிக உயர்ந்த பதவி அடைவீங்க. நிறைய பாபா உங்களுக்கு விளக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. குழந்தைகளே, தயவு செய்து காமம்ன்ற கத்தியை பயன்படுத்தி ஒருத்தரை ஒருத்தரை வீழ்த்தாதீங்க. அந்த காமத்தை வெல்வதன் மூலம் ஒட்டுமொத்த உலகத்தையும் நீங்கள் வெல்றீங்க. ஸோ காமத்தை வென்று இறைவன் நினைவில் மூழ்கி நீங்கள் கொடுக்கப்படுற உங்களால் வர்ற இந்த ஞான அம்பு அவங்கள போய் தைக்கும். இந்த ஞானம் கடைசியில் அவங்க ஏற்றுக்குவாங்க. நல்லது. அன்பு நினைவில்
விலை மதிப்பற்றது. இப்போ தான் நீங்கள் முயற்சி பண்ண முடியும். இப்போ பண்ணலன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் பாபாவுக்கு பல ஜென்மமாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. அதாவது அவர்கிட்ட ஃபுல்லாக சரண்டர் ஆகிடுங்க. தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுங்கள். அவர் சொல்கிறத மட்டும் கேளுங்க. எந்த விதமான தவறும் பண்ணாதீங்க. ஸ்ரீமத்துக்கு புறம்பான எந்த காரியத்தையும் பண்ணாமல் அப்பாவுடைய கட்டளையை அப்படியே கண்ணு மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சிவபாபாவுடைய கட்டளையை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற எல்லா கட்டளையும் யாருடைய கட்டளை? மாயையுடைய கட்டளை. நீங்கள் உங்களுடைய இலக்கை உங்கள் முன்னாடி வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் முன்னேறணும். எச்சரிக்கையோடு முன்னேறி போகணும். ஸோ நம்ம இலக்கை முன்னாடி வச்சு எச்சரிக்கையோடு முன்னேறி போயிட்டே இருக்கணும். நம்மளை தூய்மையாக சதோபிரதானமாக ஆக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாராயணன் இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கிறேன்னா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். என்னென்ன குறைகள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதோ அதை எல்லாத்தையும் அகற்றிக்கிட்டே இருக்கணும். வரதானம் நம்மளுடைய குஷிங்கிற சத்துணவை சாப்பிட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பிராமண வாழ்க்கையின் சந்தோஷத்தின் பாக்கியத்தை பெற்றவர்களாக ஆகுங்கள். பிராமண வாழ்க்கைனால என்ன அர்த்தம்? சந்தோஷத்தின் பாக்கியம் நிறைந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்தில் உங்களை மாதிரி, அதாவது பிராமணர்களாகிய உங்களை மாதிரி பாக்கியம் நிறைந்தவங்க யாருமே கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லோரும் இந்த ஒரு பிறவியில் தான் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்கார முடியும். அது மட்டும் இல்லை, எப்போவுமே குஷின்ற டானிக்கை நீங்களும் சாப்பிடுவீங்க, மற்றவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இது எல்லாமே எப்போ நடக்குது? இந்த பிராமண வாழ்க்கையில் தான். அதனால தான் பாபா சொல்கிற பிராமண வாழ்க்கை மாதிரி ஒரு பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, இப்போ தான் நீங்கள் கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறீங்க. முழு கல்பத்திலும் இப்போ இருக்கிற மாதிரி கவலையற்ற வாழ்க்கை உங்களுக்கு எப்போவுமே கிடையாது. சத்தியுகத்தில் நீங்கள் கவலையற்ற தான் இருப்பீங்க. ஆனால் கவலைனா என்னன்ற ஞானமே அங்கே உங்களுக்கு தெரியாதே, அதனால் கவலையற்ற இருப்பீங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு எல்லாமே தெரியும். கவலைனா என்னன்னு தெரியும், கவலையிலிருந்து விலகிறது எப்படின்னு தெரியும். தெரிஞ்சு ஒட்டுமொத்த உலகமும் துக்கத்தில் இருக்கும்போது துக்கத்தின் சாயல் கூட இல்லாமல் எதுவும் சொர்க்கத்திலே வாழற மாதிரி, ஆனால் உங்ககிட்ட எதுவும் இருக்காது. ஆனால் சொர்க்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரகசியம் உங்களுக்கு இப்போ மட்டும்தான் கிடைச்சிருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறது, இந்த வாழ்க்கை ரொம்ப பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை. இப்போ உங்களுக்கு ஞானம் இருக்குது. சுகம்னா என்ன, துக்கம்னா என்னன்ற ஞானம் இருக்குது. இந்த ஞானம் தெரிஞ்சதுனால தான் உங்களை மாதிரி மிக பாக்கியசாலி யாருமே இல்லைன்றது உங்களுடைய இதயத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லாரும் துடிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களை விட பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறவங்கலாம் கஷ்டப்பட்டுன்னு இருப்பான் மனசில், இன்னும் பத்தலை பத்தலைன்னு. ஆனால் உங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்காது, ஆனால் பயங்கர ஆனந்தமாக இருப்பீங்க. உங்களை பார்த்து அவங்க பொறாமப்படுவாங்க. ஏன்னா சந்தோஷத்தில் மற்றவங்க எல்லோரும் பிச்சைக்காரங்க. நாம் தான் மிகப்பெரிய வள்ளல், மிகப்பெரிய கோடீஸ்வரன். சரி, அதனால்தான் பாபா சொல்கிற உங்களை மாதிரி பாக்கியம் கிடையாது. இந்த பிராமண வாழ்க்கையுடைய பாக்கியமே என்னது? குஷி நிறைந்த வாழ்க்கை, குஷி குஷியான வாழ்க்கை. ஸோ குஷி கொடுத்துக்கிட்டே இருங்க, கவலையற்று இருங்க. எந்த கவலையும் இருக்கக்கூடாது. நாராயணன் ஆகணுன்ற ஒரு கவலையை தவிர. ஸ்லோகன், யார் இந்த சங்கமயத்தில் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறாங்களோ, அதாவது கர்மேந்திரங்களை தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் இந்த உலகத்தையே தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய ஸ்ரீ நாராயணன் பதவி கிடைக்கும் எதிர்காலத்தில். ஸோ அதுக்காக தான் இப்போ கர்மேந்திரத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்குறோம். எதுக்கு? சுயராஜ்ய பதவி உலக ராஜ்யத்தை அடையிறதுக்காக. இப்போ தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்றது கரெக்டாக நடக்குது. இப்போ எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். காமம் வரட்டும், கோபம் வரட்டும், பற்று வரட்டும், எது வேணாலும் எட்ட வரட்டும், தூண்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டோம். நீங்கள் பாட்டுக்கு உயிரோடு இருக்கிறீங்களா செத்து இருக்கிறீங்களான்னு தெரியாத அளவுக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்காமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உலக ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.